ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஸ்பாஞ்சியான ஒரு ஈஸியான வெனிலா கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வெனிலா கேக் ரெசிபி தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், கொஞ்சமாக பால், 50 ml போல் எண்ணெய், வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக 3 முட்டை எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம எந்த கேக் டின்ல வந்துட்டு பேக் பண்ண போகிறோமோ அந்த கேக் டின்ல நம்ம எண்ணெய் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே சலிச்சு சேர்க்கறதுனால அந்த கேக்கோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ சர்க்கரை, கார்ன்ஃப்ளோர், பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்று போல் சலிச்சுக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளோரும் பால் பவுடரும் ஆட் பண்ணுறனால அந்த கேக்கோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது முதல்ல நம்ம இந்த எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க்னாலும் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு நல்ல ஒரு ஃபோம் டெக்ஸ்சரில் வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மிக்சியில் கூட இந்த முட்டையை வந்து நீங்கள் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா ஹேண்ட் விஸ்க் இருக்கவங்க ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு இந்த ஃபோமி டெக்ஸ்சர் வந்து வந்துடும் முட்டையை அடிச்சிங்கன்னா. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கறிவை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கொரு நீங்கள் தனியாக அடித்தா தான் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஃபோமி டெக்ஸ்சர் வரும். அதனால் வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் நம்ம தனித்தனியாக வந்து பீட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோடையே நம்ம 50 ml போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக 50 ml போல் நீங்கள் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மறுபடியும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது, நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இதை மாதிரி நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுமாக மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ கேக் பேட்டர் ரெடியான பிறகு நம்ம உடனே வந்து அதை பேக் பண்ணிடணும். நம்ம வந்து லேட் ஆச்சு அப்படின்னா அந்த பேக்கிங் சோடா வந்து ரியாக்ட் ஆகி நம்ம கேக் வந்து உப்பி வராது. இப்போ நம்ம டின் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டின்ல நம்ம பாதி அளவுக்கு தான் நம்ம இந்த கேக் பேட்டரை வந்து ஊற்றணும். இந்த கேக் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய டின்ல பண்ணிங்கன்னா 1/2 kg அளவுக்கு கேக் பண்ணுற மாதிரி வந்து வரும் உங்களுக்கு.
நான் வந்து சின்ன கேக் டீனில் பண்ணுறதுனால நான் வந்து பாதி பேட் வந்து எடுத்து வச்சிடுறேன், பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கேன். இப்போ நல்லா ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க, அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி கேக் வந்து ஒன்று போல் ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போ நான் ப்ரீ ஹீட்டட் அவனில் நான் கேக் டின்னு வந்து வச்சுருக்கேன். இது வந்து கேக் வந்து சின்ன டின்னுன்றதுனால 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே பேக் ஆகிடும். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் இந்த பேட்டரில் நான் கப் கேக் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேக் பட்டில் நீங்கள் 1/2 kg அளவுக்கான கேக் வந்து பேக் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான வெண்ணிலா கேக் ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போ நல்ல ஒரு ஷார்ப் எஜ்ஜ் உள்ள கத்தியோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நைஃப் வந்து எஜ்ஜ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் கேக் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட கேக் சூப்பராகவே பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம், அப்போ தான் கேக் டின் வந்து ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் ஈஸியாக வந்து கேக் வந்து டிமோல்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சூப்பரான சாஃப்டான வெண்ணிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேக்கரி ஸ்டைல்லையே வீட்லேயே நம்ம சூப்பரான ஒரு வெண்ணிலா கேக்கு நீங்கள் இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ நீங்களும் சூப்பராக இதே மாதிரி பண்ணலாம். ஸோ பார்க்கவே பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல கலர் வந்து டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வந்திருக்கு. மேலே நல்ல ப்ரௌன் கலர்லேயும் கீழே இருக்க வெண்ணிலா கேக் நல்ல ஒயிட் கலர்லேயும் சூப்பராக இருக்குது. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் வீக்லி நீங்கள் செய்யலாம். ஸோ பாருங்கள் டெக்ஸ்சர் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபி வீடியோஸ் இருக்குது. அவன் வச்சும் அவன் இல்லாமலையும் நிறைய கேக் பண்ணியிருக்கேன், அண்ட் வித் எக் அண்ட் வித்தவுட் எக்கும் வச்சு நான் வந்து கேக் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கேக் வீடியோ ரெசிபிஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான ஒரு பேசிக்கான ஒரு வெனிலா கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் ஸ்பைஸ் செட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.